சமீப காலமாகவே சின்னத்திரை நடிகைகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வெள்ளித்திரை நடிகைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சமீப காலமாகவே அதிகமான அளவில் தங்களுடைய ரசிகர்களை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உற்சாகப்படுத்துறதுக்காக, தொடர்ந்து தங்களுடைய ரசிகர்கள் மனதில் நீடித்து நிலைக்கணும் அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருந்துட்டுருக்காங்க நடிகைகள். அந்த வகையில் அடிக்கடி தன்னுடைய புகைப்படத்தை எடுத்து வெளியிடுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு மூத்த தமிழ்நாடு தன்னுடைய மாடர்ன் உடையில வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி ஷோக்களுக்கு அதிகமான அளவில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து நிறைய டிவி சேனல்கள் போட்டி போட்டுக்கிட்டு ரியாலிட்டி ஷோக்களை நடத்திட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக டிஆர்பியில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாகக்கூடிய சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ தான். இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுட்டு வருது. இந்த ஷோவுக்காக தனி ரசிகர்கள் பட்டாளமும் இருந்துட்டுருக்கு. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவங்க தான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் குணச்சித்திர நடிகையாகவும் இருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க 4 திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியும் இருக்காங்க. தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சமீபத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் ஆடை வடிவமைப்பாளராகவும் இருக்காங்க. ஆடை வடிவமைப்பாளரான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் திரைத்துறையில் வர்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓமனில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்தியா திருமண பிறகு திரைப்படங்களில் நடிக்கவும் இயக்குநராகவும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சக்கரமுத்து அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடிகை தன்னுடைய திரைப்படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். கரு பழனியப்பன் இயக்கத்தில் உருவான பிரிவும் சந்திப்போம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஸ்னேகாவுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து முதன் முதலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அந்த திரைப்படத்தை தொடர்ந்து சொல்ல போகிறோம், பொய் சொல்ல போகிறோம், நாடோடிகள், வேட்டைக்காரன், வினை தாண்டி வருவாயா, பாஸ் என்கிற பாஸ்கரன், இப்படி பல திரைப்படங்கள்லேயும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் வந்து வாங்கி தந்திருக்கு. சுமார் 1500 மேற்பட்ட எபிசோடுகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இப்போ கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவையும் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு வராங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதுலேயும் குறிப்பாக சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பயன்படுத்தின என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற இவங்களை பேசின ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்டிங்காக இருந்துகிட்ருக்கு. நடிகை, இயக்குனர், ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு பன்முக திறமையும் கொண்டிருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஆரோகணம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதன் மூலமாக தான் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குநராகவும் வந்து அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து நெருங்கி வா, முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ் ஓனர் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியிருக்காங்க. சமூக வலைதள பக்கத்தில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பல சமூக கருத்துக்களையும் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் தைரியமாக எடுத்து சொல்லிட்டு வராங்க. இவங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்பவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் இது லக்ஷ்மி ராமகிருஷ்ணனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதள பக்கத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.